Good morning student. Today we are going to learn When the Trees Walked. This story was written by Ruskin Bond. Now we go to the section number 2. Now let's see the glossary. Protested means opposed or disagreed. Nightmare means a frightening dream. Interfering means stopping. Grandfather was in contact with growing trees in our compound during the rains. He would walk into the jungle beyond the riverbed armed with cuttings and saplings which he would plant in the forest. Grandfather was in contact with growing trees in our compound. தோட்டத்தோட காம்பவுண்ட்குள்ளார மரங்களை வளர்ப்பதோட தாத்தா வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகல, அதாவது மனநிறைவு அடையலை. During the rains, he would walk into the jungle beyond the riverbed, armed with cuttings and saplings, which he would plant in the forest. மழை பெய்யும் போது வந்து cuttings and saplings. Cuttings means plant cuttings. Sapling means young plants. அதாவது மழை பெய்யும் போது cuttings and saplings-ஐ வந்து கையில் எடுத்துக்கிட்டு அவர் வந்து ஜங்கிள், ஜங்கிள் மீன்ஸ் ஃபாரஸ்ட் காடு, கட்டிங்ஸ் அண்ட் சாப்ளிங்ஸை வந்து கையில் எடுத்துக்கிட்டு அவர் காட்டுக்குள்ளார வந்து ரிவர் பெட்டை தாண்டி, அதாவது ரிவர் பெட்னா வந்து ஆற்றுப்படுகையை தாண்டி வந்து போவார். அதை அவர் வந்து காட்டில் வந்து நட்டு வைப்பார். பட் நோ ஒன் எவர் கம்ஸ் ஹியர். ஐ ஹவ் ப்ரோட்டஸ்டட் த ஃபஸ்ட் டைம் ஹீ டிட் தீஸ். ஹூ இஸ் கோயிங் டு சீ தம்? ஃபஸ்ட் டைம் வந்து நான் இதை பார்த்ததும் வந்து இங்கே தான் யாருமே வரதில்லையே, இதை யாரும் வந்து பார்க்க போகிறதும் இல்லையே, எதுக்காக இதை வந்து நடணும்னு நான் வந்து எதிர்ப்பு தெரிவித்தேன். சி வி ஆர் நாட் பிளானிங் த சிம்ப்ளி டு இம்ப்ரூவ் த வியூ, ரிப்ளைடு கிராண்ட் ஃபாதர். வி ஆர் பிளான்டிங் தம் ஃபார் த ஃபாரஸ்ட் அண்டு ஃபார் த அனிமல்ஸ் அண்டு பேர்ட்ஸ் ஹூ லிவ் ஹியர் அண்டு நீடு மோர் ஃபுட் அண்டு ஷெல்டர். காட்சியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக, அதாவது சீர்திருத்துவதற்காக ஒன்றும் வந்து நாம் இந்த மரங்களை வந்து நடுவதில்லை, காடுகளுக்காகவே வந்து இதை நடுறோம். இங்கே உள்ள அனிமல்ஸு பேர்ட்ஸுக்கு தான் வந்து உணவு தேவைப்படும், அதுக்காக தான் வந்து கட்டிங்ஸ் அண்ட் சாப்ளிங்ஸை வந்து நடுறோம். நாம் எதுக்காக நடுறோம் தெரியுமா? காட்டை உருவாக்க தான் நம்ம வந்து இதை நடுறோம். அஃப்கோர்ஸ் மென் நீட் ட்ரீஸ் டு ஹி ஆடட் டு கீப் த டெசர்ட் அவே டு அட்ராக்ட் ரைன் டு ப்ரிவென்ட் த பேங்க்ஸ் ஆஃப் ரிவர்ஸ் ஃப்ரம் பீயிங் வாஷ்ட் அவே ஃபார் ஃப்ரூட் அண்ட் ஃப்ளார்ஸ் லீஃப் அண்டு சீட் எஸ் ஃபார் டிம்பர் டூ பட் மென் ஆர் கட்டிங் டவுன் ட்ரீஸ் வித்தவுட் ரீப்ளேசிங் தம் அண்ட் இஃப் வி டோன்ட் பிளான்ட் எ ஃபியூ ட்ரீஸ் அவர் செல்ஃப் எ டைம் வில் கம் வென் த வேர்ல்டு வில் பி ஒன் கிரேட் டெசர்ட். அஃப்கோர்ஸ் மென் நீட் ட்ரீஸ் டு ஹி ஆடட் டு கீப் த டெசர்ட் அவே டு அட்ராக்ட் ரைன் டு ப்ரிவென்ட் த பேங்க்ஸ் ஆஃப் ரிவர்ஸ் ஃப்ரம் பீயிங் வாஷ்ட் அவே ஃபார் ஃப்ரூட் அண்டு ஃப்ளார்ஸ் லீவ்ஸ் அண்டு சீடு. நிச்சயமாக வந்து மரங்கள் மனிதர்களுக்கும் அவசியம் அப்படின்னு வந்து அவர் மேலும் வந்து சொல்கிறாரு. டெசர்ட் அப்படின்னா வந்து பாலைவனம். பாலைவனம் நம்மளை வந்து நெருங்க விடாமல் தொலைவிலே இருக்கிறதுக்காக வந்து மலையை வரவிக்க, பேங்க்ஸ் ஆஃப் ரிவர் அதாவது ஆற்றங்கரைகள் வந்து அரிச்சு போகிறதை தடுப்பதற்காக வந்து ஃப்ரூட்ஸ் பழங்கள் ஃப்ளார்ஸ், ஃப்ளார்ஸ்னால் வந்து பூக்கள் லீஃப் இலைகள் சீடு விதைகள் விதைக்காக வந்து இதுக்கெல்லாம் வந்து நம்ம மரங்கள் வந்து வளர்க்கணும். எஸ் ஃபார் டிம்பர் டூ, டிம்பர் மீன்ஸ் வுட் யூஸ்டு ஃபார் பில்டிங். எஸ் ஆம், வீடு கட்டும் மரத்துக்காகவும் தான். But men are cutting down trees without replacing them and if we don't plant a few trees ourselves, a time will come when the world will be one great desert. ஆனால் மனிதர்கள் வந்து மரங்களை வெட்டும்போது அதுக்கு பதிலாக வந்து வேறு மரங்களை நடாமல் அதை வெட்டி சாய்க்கிறாங்க. நாமாவே வந்து ஒரு சில மரங்களை வந்து நட்டு வைக்காமல் போனால் ஒரு காலம் வரும்போது, ஒரு டைம் வரும்போது வந்து இந்த வேர்ல்டு ஒரு பெரிய பாலைவனமாக வந்து மாறிடும். The thought of a world without trees became a sort of nightmare to me and I helped grandfather in his tree planting with greater enthusiasm and while we went about our work, he taught me a poem by George Morris. The thought of a world without trees became a sort of nightmare to me and
ஐ ஹெல்ப் கிராண்ட்ஃபாதர் இன் ஹீஸ் ட்ரீ பிளான்டிங் வித் கிரேட்டர் எந்தூசியாசம். மரங்கள் இல்லாத ஒரு உலகம் பற்றிய தாட் சிந்தனை எனக்கு ஒரு விதமான நைட்மேர். நைட்மேர் மீன்ஸ் எ ஃப்ரைட்டனிங் ட்ரீம். ஒரு விதமான வந்து பயங்கரமான கனவாக இருந்துச்சு. நான் அதிக உற்சாகத்தோடு வந்து தாத்தா மரணிடும்போது நான் அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணினேன். எந்தூசியாசம் மீன்ஸ் இன்ட்ரெஸ்ட் அண்டு ஈகர்னஸ். எந்தூசியாசம்னா வந்து உற்சாகம். அண்ட் வைல் வி வெண்ட் அபவுட் அவர் ஒர்க் ஹீ தாட் மீ அ போயம் பை ஜார்ஜ் மொரீஸ். நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது தாத்தா எனக்கு வந்து ஜார்ஜ் மொரீஸ் என்பவரோட கவிதையை வந்து சொல்லி கொடுத்தாரு. அந்த போயம் என்னென்னா, உட் மேன் ஸ்பேர் த ட்ரீ டச் நாட் எ சிங்கிள் பாக் இன் யூ தீட் ஷெல்டர் மீ அண்ட் ஐ வில் ப்ரொடக்ட் இட் நவ். உட் மேன் மீன்ஸ் எ மேன் ஹூ லிவ்ஸ் இன் எ ஃபாரஸ்ட் அண்டு சம்டைம்ஸ் கட்ஸ் டவுன் ட்ரீஸ். மரங்கள் வெட்டுறவங்களை பார்த்து சொல்கிற மாதிரி, உட் மேன் ஸ்பேர் த ட்ரீ, மரம் வெட்டுபவரே ஸ்பேர் த ட்ரீ, அந்த மரத்தை வந்து வெட்டாமல் விட்டுருங்க பா அப்படின்னா வந்து கிளை. டச் நாட் எ சிங்கிள் பா, ஒரு கிளையை கூட வந்து தொடாதீங்க. இன் யூ தீட் ஷெல்டர் மீ, என்னோட இளமை காலத்தில் வந்து அந்த மரந்தான் எனக்கு வந்து அடைக்கலம் கொடுத்துச்சு. அண்ட் ஐ வில் ப்ரொடக்ட் இட் நவ், என்னோட கடமை என்னென்னா வந்து அதை நான் வந்து காப்பாற்றணும் அப்படின்னு வந்து சொல்கிற மாதிரி வந்து இந்த போயம். ஒன் டே த ட்ரீஸ் வில் மூவ் அகெய்ன் செட் கிராண்ட் ஃபாதர். தே ஹவ் பீன் ஸ்டாண்டிங் ஸ்டில் ஃபார் தௌசண்ட் ஆஃப் இயர்ஸ் பட் தேர் வாஸ் எ டைம் வென் தே குட் வாக் அபவுட் லைக் பீப்புள் தென் அலாங் கேம் அண்ட் இன்டர்ஃபியரிங் பிசிபடி ஹூ கேஸ்ட் எ ஸ்பெல் ஓவர் தம் ரூட்டிங் தம் டு ஒன் பிளேஸ் பட் தே ஆர் ஆல்வேஸ் trying to move. See how they reach out with their arms and some of them like the banyan tree with its traveling aerial roots manage to get quite far. One day the trees will move again said grandfather. தாத்தா வந்து மறுபடியும் சொல்றாரு, ஒரு நாள் மரங்கள் மீண்டும் வந்து நகரும் அப்படினு வந்து தாத்தா சொல்றாரு. They have been standing still for thousands of years but there was a time when they could walk about like people. Thousand of years, ஆயிரக்கணக்கான வருஷங்களாக வந்து மரங்கள் அசையாமல் நின்றுக்கிட்டு இருந்துச்சு. ஒரு காலத்தில் வந்து மரங்கள் வந்து மனிதர்கள் மாதிரி வந்து நடந்துக்கிட்டு இருந்துச்சு. Then along came an interfering busybody who cast a spell over them, rooting them to one place, but they are always trying to move. ஆனால் மற்றவங்க விஷயத்தில் குறுக்கிற ஒருவன் மரங்கள் மேலே வந்து ஒரு மந்திர சக்தியை வந்து ஏவி விட்டான். அதை ஒரே இடத்துல வந்து வேர் பிடிச்சு நிற்கிற மாதிரி வந்து செஞ்சுட்டான். ஆனால் மரங்கள் எப்போவும் நகர்றதுக்கு வந்து முயற்சி செஞ்சுக்கிட்டு தான் வந்து இருக்குது. See how they reach out with their arms, அது தங்களோட கைகளை வந்து விரித்து எவ்வளோ தூரம் வந்து வெளிவருதுன்னு வந்து பாருங்கள். And some of them, like the banyan tree with its traveling aerial roots, manage to get quite far. பேனியான்னா ஆலமரம். ஆலமரம் மாதிரி வந்து சில மரங்கள் என்ன பண்ணுதுன்னா வந்து அதோட ஏரியல் ரூட்ஸ் வந்து அதோட விழுதுகள் மூலமாக காற்றில் தொங்கிக்கிட்டு இருக்கும். அதோட விழுதுகள் மூலமாக வந்து ஓரளவு தூரம் வரைக்கும் வந்து நகர்ந்து போகுது. வி ஃபவுண்ட் அண்ட் ஐலாண்ட், எ ஸ்மால் ராக்கி ஐலாண்ட் இன் எ ட்ரை ரிவர் பெட். இட் வாஸ் ஒன் ஆஃப் தோஸ் ரிவர் பெட் ஸோ காமன் இன் த ஃபுட் ஹில்ஸ் விச் ஆர் கம்ப்ளீட்லி ட்ரை இன் சம்மர் பட் ஃப்ளோடட் டியூரிங் த மான்சூன் டைம்ஸ். எ ஸ்மால் மேங்கோ ட்ரீ வாஸ் க்ரோயிங் ஆன் த ஐலாண்ட். இஃப் எ ஸ்மால் ட்ரீ கேன் க்ரோ ஹியர் said grandfather, so can others. As soon as the rain set in and wild rivers could still be crossed, we set out with a number of tamarind, laburnum and coral tree saplings and cuttings and spent the day planting them on the island. We found an island, a small rocky island in a dry river bed. நாங்க வந்து island ஒன்ன பார்த்தோம். ஐலாண்ட்லாம் வந்து தீவு. ட்ரை ரிவர் பட் வறண்டு போன ஆற்றுப்படுக்கையில் வந்து சிறிய கற்களான அந்த ஐலாண்ட் தீவு வந்து இருந்துச்சு. இட் வாஸ் ஒன் ஆஃப் தோஸ் ரிவர் பட்ஸ் ஸோ காமன் இன் த ஃபுட் ஹில்ஸ் விச் ஆர் கம்ப்ளீட்லி ட்ரை இன் சம்மர் பட் ஃப்ளோடட் டியூரிங் த மான்சூன் ட்ரைன்ஸ். மலை அடிவாரங்களில் வந்து சாதாரணமாக இருக்கிற ஆற்றுப்படுகையில் வந்து அதுவும் ஒன்று.
இது சம்மரில் கோடைக்காலத்தில் வந்து முற்றிலும் வறண்டு போயிடும். மான்சூன் ட்ரைன்ஸ்னா மான்சூன் அப்படின்னா வந்து பருவமழை, பருவமழை பெய்யும்போது வந்து வெள்ளம் பெருக்கெடுத்தோடும். எ ஸ்மால் மேங்கோ ட்ரீ வாஸ் க்ரோயிங் ஆன் த ஐலாண்ட், அந்த தீவில் வந்து ஒரு சின்ன மாஞ்செடி வந்து வளர்ந்துக்கிட்டு இருந்துச்சு. இஃப் எ ஸ்மால் ட்ரீ கேன் க்ரோ ஹியர் செட் கிராண்ட் ஃபாதர், ஸோ கேன் அதர்ஸ். ஒரு சின்ன செடி இங்கே வளருதுன்னா வந்து மற்ற செடிகளும் வந்து இங்கே வளரும்னு வந்து தாத்தா சொல்கிறாரு. அஸ் சூன் அஸ் த ரைன் செட் இன் அண்ட் வைல்ட் ரிவர்ஸ் குட் ஸ்டில் பி கிராஸ்டு, வி செட் அவுட் வித் எ நம்பர் ஆஃப் டேமரின் லேபர்னம் அண்ட் கோரல் ட்ரீ சாப்ளிங்ஸ் அண்ட் கட்டிங்ஸ் அண்ட் ஸ்பெண்ட் த டே பிளான்டிங் தம் ஆன் த ஐலாண்ட். மழைக்காலம் ஆரம்பித்த உடனே வந்து ரிவர்ஸை கடக்கக்கூடிய, அதாவது வந்து ரிவர்ஸை கிராஸ் பண்ணுற அளவில் இருந்தபோது வந்து டேமரின், டேமரின்னா புளிய மரம், லேபர்னம் அதாவது லேபர்னம் அப்படின்னு இருக்கிறது வந்து மஞ்சள் பூக்கள் பூக்கக்கூடிய மரம், அண்ட் கோரல் ட்ரீ அதாவது கோரல் ட்ரீனா பவள மரம், இதோட சாப்ளிங்ஸ் அண்ட் கட்டிங்ஸை வந்து எடுத்துக்கிட்டு புறப்பட்டோம். அந்த நாள் வந்து அந்த ஐலாண்டில் அந்த தீவில் வந்து கன்றுகளை நட்டு வைக்கிறதுலே வந்து ஸ்பெண்ட் பண்ணோம், அதாவது செலவழித்தோம். டூ யூ நோ, உங்களுக்கு தெரியுமா, வெஸ்டர்ன் காட்ஸ் இஸ் ஹோம் நியர்லி 325 குளோபலி த்ரெட்டன் ஃப்ளோரா ஃபானா பேர்ட் ஆம்பிபியன் ரெப்டைல் அண்டு ஸ்பீசீஸ். த வெஸ்டர்ன் காட்ஸ், த வெஸ்டர்ன் காட்ஸ் மேற்கு தொடர்ச்சி மலையில் வந்து கிட்டத்தட்ட 325 குளோபலி உலகளாவிய அழிஞ்சு கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இருக்கும் ஃப்ளோரா தாவரங்கள், அப்புறம் ஃபானா, அப்புறம் பேர்டு பறவைகள், ஆம்பிபியன் நிறத்திலும் நிலத்திலும் நீரிலும் ஆளக்கூடியது, ரெப்டைல் ரெப்டைல்னா ஊர்வன, அண்ட் ஃபிஷ் ஸ்பீசிஸ் மீன் இனங்கள், இது எல்லாம் வந்து வெஸ்டர்ன் காட்ஸில் வந்து இருக்குது. ஓகே ஃபைன், தட்ஸ் ஆல்.